உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று இணைகயல் என்னும் சொல்லை காண்போம். பாண்டியர்கள் கயல் மீனை இலச்சினையாக கொண்டவர்கள். பாண்டியன் என்றாலே மீன் இலச்சினை தான் எல்லோருக்கும் நினைவு வரும். அவன் வேம்பு மாலை உடையவன், கயல் மீன்களை இலச்சினையாக அடையாளமாக கொண்டவன். அதில் பாண்டியர்களுடைய இணை கயல் ஒன்று இருக்கிறது, பொரு கயல் ஒன்று இருக்கிறது. கோவில்களிலும் அல்லது பழைய கல்வெட்டுகளிலும் பார்த்தீர்கள் என்றால் இரண்டு மீன் ஒன்று பக்கத்திலேயே ஒன்று இருக்கும், அப்புறம் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கும். ஒன்றுக்கொன்று எதிராக இருப்பது பொறுகயல், ஒன்றின் பக்கத்திலே ஒன்று இருப்பது இணைக்கயல். இணைக்கயல் என்பது ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து வந்த அகவாழ்க்கையை காட்டுகிறது. எனவே பாண்டி நாட்டில் உள்ளவர்கள் ஆணும் பெண்ணும் இணை கயல்களைப் போல இணைந்து அன்பாக வாழ்வார்கள். அகவாழ்க்கை சிறந்தாக இருந்தால் புறவாழ்க்கை சிறந்திருக்கும் என்பதை காட்டுவதற்கு பாண்டியன் இணை கயலை இலச்சினையாக கொண்டிருந்தான். பாண்டியனே தமிழர்கள் போர் வீரம் மிக்கவர்கள் என்பதை காட்டுவதற்காக பொறுகயலையும் வைத்திருந்தான். எனவே போர் புரிவதற்கு மீன்களும் கடலிலே போர் புரியுமாம். அது ஆங்கிலேயர்கள் எழுதும்போது வார் ஆஃப் ஃபிஷஸ் என்றே கூட குறிப்பிடுகிறார்கள். மீன்களும் கூட ஒன்றோடு ஒன்று சண்டை பிடிக்கும். அதனாலே தமிழர்களுடைய போர் வீரத்தை காட்டுவதற்காக பொறுகயலும் அன்பு வாழ்க்கைக்காக இணைகயலும் இரண்டுமே பாண்டியர்களுடைய சின்னங்களாக இருந்ததை நாம் காண முடிகிறது. இந்த இணைகயலை அவன் தேர்ந்தெடுக்க காரணம் என்றால், பெரும்பாலும் இந்த கயல் மீன் வடிவங்கள் நன்றாக பிறழும், கண் பிறழ்வது போல் பிறழும். அதனால் கயலை பெண்களின் கண்ணுக்கு அந்த காலத்தில் உவமையாக சொல்லுவார்கள். அந்த கயல் மீன்கள் கூட்டம் பிரியும். கூட்டம் பிரிதல் என்றால் என்ன? ஆறுகளிலே மீன் பிடிக்கிறவர்களை காணலாம். மீன்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கும், ஆணும் பெண்ணும் மட்டும் தனியாக கூட்டத்திலிருந்து வெளியே போய்விடும். அவை இணைந்து விளையாடுவதற்காக தனியாக போய்விடும். எனவே அந்த இனப்பெருக்கத்திற்காக ஆணும் பெண்ணுமாக பிரிந்து செய்வதை அவள் கூட்டம் பிரிகிறது என்பார்கள். இந்த கயல் மீன் அப்படித்தான். இந்த கயல் மீன் கூட்டம் பிரியும். இனப்பெருக்க காலத்திலே ஆணும் பெண்ணுமாக தனிந்து தனி இடத்திற்கு செல்வதனாலே இந்த அகவாழ்க்கை நுட்பம் தமிழர்களை கவர்ந்தது, அந்த நாகரிகம் மக்களை கவர்ந்தது. எனவே இணை கயலை அன்பு வாழ்க்கையினுடைய மிக சிறந்த நுட்பத்திற்கு சான்றாக இணை கயல்களை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். பொறுகயல் வீரத்தை காட்டுவது போல இணை கயல் அகவாழ்க்கையை காட்டியது என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. இந்த கயல் மீன்களைப் போலவே வேறு மீன்களும் இருக்கின்றனவா என்று கேட்டால், இருந்தாலும் இந்த கயல் மீன்களுக்கு இருக்கின்ற ஒரு நுட்பமும் அழகும் மற்ற மீன்களுக்கு இருக்கின்றன. மற்ற மீன்களும் இப்படி கூட்டம் பிரிகின்றன, கூட்டத்தில் இருந்து பணியாக போகின்றன. அதே போன்று பறவைகளும் கூட தனியாக பிரிந்து செல்கின்ற பறவைகள் உண்டு. காக்கை கூட கூட்டத்திலிருந்து பிரிந்து போய்விடும். அவை அந்த கூட்டத்திலிருந்து பிரிந்து செல்கின்ற ஆணும் பெண்ணுமான பறவைகளை கூட இணல ஆடுகிறது என்று சொல்வார்கள். எனவே இணைகயல் என்பது மிக நாகரிக நுட்பம் செறிந்த அகவாழ்க்கைக்கும் பொருள் என்பது வீரத்திற்கும் புரிஞ்சியதினாலே பாண்டிய நாட்டை தன் இலச்சினையிலேயே பொறித்து கொண்டான். வேறு விலங்குகளை புலி சிங்கம் குடிக்காமல் அவன் மீனை ஏன் எடுத்தான் என்றால், கடல் நடுவிலே இருந்த பகுதிகளிலே வாழ்ந்தவன். எனவே பாண்டியன் குமரிக்கண்டத்திலே, கடல் கொண்ட குமரிக்கண்டத்திலே, கடல் நடுவிலே இருந்த நிலப்பகுதியில் வாழ்ந்தவன் என்பதையும் இந்த கயல் மீனை அவன் தேர்ந்தெடுப்பதற்கு எடுத்ததிலிருந்து நம்மால் உணர முடிகிறது.